வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினிநாளி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாக புகார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பணம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். மழையால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை. இறைவி மகளிர் அமைப்பினர் ஏடிஜிபியிடம் புகார் மனு. புதுச்சேரி தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கும் தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்தும், ரவுடிகளை வைத்து வாகனங்களை பறிமுதல் செய்யும் நிதி நிறுவனங்களை கண்டித்தும் புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மினி லாரி சங்க தலைவர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மினி லாரி உரிமையாளர்கள் திரளாக கலந்து கொண்டு நிதி நிறுவனங்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து சத்யராஜ் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு நிதி நிறுவனங்களை கண்காணிக்க தனிக்குழு அமைக்க வேண்டும், ரவுடிகளை வைத்து மிரட்டும் நிதி நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்படும் அரிசி மற்றும் பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்களம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்படும் அரிசி மற்றும் பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அரிசி மற்றும் பணத்தை வழங்கினர். தொடர்ந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் நாகராஜன் கல்வி அறக்கட்டளை சார்பாக 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் இந்த ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பாலமுருகன், சங்கர் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் மனோகரன் செய்திருந்தார். மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் மழை தணிந்தும் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழை நீரால் விவசாய விளைநிலங்கள் ஏரி போல் காட்சியளிக்கிறது. 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு மற்றும் நெற்பயிர்கள் முழுவதுமாக அழுகி பயிர்கள் நாசமடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் சொல்லொண்ணா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை இதுவரை ஆய்வு செய்ய வராதது விவசாயிகள் வேதனையடைய செய்துள்ளது. உரிய கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு மாதமாக பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பம், சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் போன்ற கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகிவிட்டன. ஏரிக்கரையோரம் உள்ள விளைநிலங்கள் அனைத்தும் மழை நீரால் சூழ்ந்திருப்பதால் விளைநிலங்கள் ஏரி போல் காட்சியளிக்கிறது. உரிய வடிகால் இல்லாததால் நிலத்திற்கும் நீர் வடியாத நிலை உள்ளது. தேங்கியுள்ள மழை நீரால் பயிர் செய்து 4 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிர்கள் தற்பொழுது முழுவதுமாக அழிந்துவிட்டது. இதேபோல் கதிர் வரும் தருவாயில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி சகதியாக ஆகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய பயிர்கள் குறித்து இதுவரை எந்த அதிகாரியும் வந்து ஆய்வு செய்து பாதிப்புக்கான வழிமுறைகளை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள், அரசு உடனடியாக மழை நீரால் மூழ்கி போன கரும்பு மற்றும் நெல் குறித்து முறையான கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அப்படி வழங்கினால்தான் மாற்று பயிர் செய்ய முடியும் என தெரிவித்தனர். மேலும் காட்டேரிக்குப்பம் ஏரியின் மதகுகள் உயரமாக இருப்பதால் விளைநிலங்களில் உள்ள நீர் வடியாத நிலை உள்ளது.
அதற்கு என்ன மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எங்கள் பகுதியில் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே கரும்பு விவசாயம் செஞ்சு வரோம். இந்த தொடர் மழை காரணமாக 2 மாதமாக தண்ணி வடியாத இதே இடத்த நிற்குது. அதனால் இந்த ஒரு 300 ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் தான் அழுகி போச்சுன்னு பார்த்தா கரும்பு இப்போ தொடர்ந்து தண்ணி நிற்கிறதுனால கரும்பு பயிரும் அழுகி போச்சு. இது ஒரு 5 மாதத்துக்கு கரும்பு பயிர், 2 மாதமாக தண்ணி நிற்கிறதுனால சுத்தமாக அழுகி போய் வேர்க்கெல்லாம் அழுகி போச்சு. இப்போ திரும்ப ஓட்டிட்டு வேறு பயிர் தான் செய்யணும். இந்த தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் வந்து பக்கத்தில் காட்டியவருப்பம் ஏரி இருக்குது. அந்த ஏரியினுடைய கலிங்கல் வந்து ரொம்ப ஹைட்டாக தூக்கி கட்டிட்டு ஏரியில் தண்ணி பிடிக்கிறத விட பட்டா நிலத்தில் அதிகமாக தண்ணி பிடிக்குது இந்த இடம். இதுக்கு வடிகால வசதி இது வரைக்கும் இல்லை. நாங்களும் எத்தனையும் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டோம், அந்த மதுகை கொஞ்சம் தாழ்த்தி இது பண்ணுங்கன்னு, எதுவும் இது பண்ணல. எந்த அதிகாரியும் இது வரைக்கும் வந்து விவசாய அதிகாரியோ இல்லை இதில் யாருமே வந்து எங்களுக்கு இது வரைக்கும் இது என்ன எதுனே கேட்டதே கிடையாது. நாங்களும் பல பேர் பல முறை முறையிட்டுட்டோம், எதுவும் செய்யலை. இதை இந்த இதை நஷ்டீடாக எங்களுக்கு எதனா இழப்பீடு கொடுத்ததுனா தான் நாங்கள் மறுபடியும் மாற்றுப்பயிருக்கு போக முடியும். ஒரு ஏக்கருக்கு 30-40 நாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணி கரும்பு வெட்டுற ஸ்டேஜுக்கு கொண்ட அளவுக்கு எல்லா கலகெல்லாம் குத்தி மருந்துலாம் வச்சுட்டோம். இதோட கரும்பு வெட்ட வேண்டியதான். இப்போ இது 3 மாதமாக தண்ணி பிடிச்சி இதுமாரி ஆகிப்போச்சு. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெஞ்சாக இந்த இடம் இதே தான். அந்த கலிங்கலை கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஒரு 100 ஏக்கர் இதேமாரி தான் ஆகுது. ஒரு வருஷம் தவறாத அந்த சம்பா பருவத்தில் அந்த கலிங்கலை கொஞ்சம் தாழ்த்தி கட்டணும், இல்லை கலிங்கலை கொஞ்சம் வடிகால் வசதி பண்ணி விடணும். ஏரியில் தண்ணி நிற்கணும் தான் எங்களுக்கு. அதனால் பட்டா நிலம் ஃபுல்லாக போயிடுது. ஏரி வந்து விவசாய நிலம் மாரியே இருக்குது, ஆனால் பட்டா நிலம் போல் ஏரி மாரி இருக்குது. தண்ணி நிற்குது அவ்வளோ தண்ணி இந்த பட்டா நிலத்தில் தான் பிடிக்குது. ஒரு 100 ஏக்கர் ஒரு வருஷம் தர 100 ஏக்கர் பயிர் அழிஞ்சிக்கினே இருக்குது இந்த ஏரியாவில். அந்த கலிங்கலை கொஞ்சம் தாழ்த்தி கட்டணும், இல்லை தண்ணி கொஞ்சம் வடிகால் வசதி பண்ணி விடணும். இந்த ஊரில் ஒரு 500 ஏக்கர் கிட்ட பயிர் வைக்கிற நில விவசாய நிலம் தான் இருக்குது. பூரா நெல் கரும்பு தான் அதிகமாக இங்கே பயிர் வைக்கிறாங்க. இங்கே தொடர் மழை காரணமாக இது ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு சுத்தமாக நெல் பயிர் ஏரி ஓட்டில் இருக்கும் ஃபுல்லாக முழுகி போச்சு. அந்த ஏரி ஓட்டில் வந்து ஏரி நிலத்துக்கு மேலே வந்து கலிங்கல் வந்து மோட கட்டாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி வடிகால் வசதி இல்லாதால் பயிர் பூரா நீரில் முழுகி போச்சு. இது வரைக்கும் இங்கே ஒரு அதிகாரி கூட வந்து எட்டி பார்க்கலை. நாங்கள் இதுமாரி பயிர் எடுத்தாக்க வெறி சேர்தாங்க இருக்குது எங்கள் நிலத்தில் பூரா. இப்போ இது வரைக்கும் ஏக்கருக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட செலவு. மருந்து பற்றி களை எடுத்து மருந்து போட்டு மருந்தே போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதிர் வர டைமுங்க 6 மாதத்து பயிருக்கு. நாங்கள் 5 மாதத்துலேயே இந்தமாரி முழுகி போய் நாங்கள் பயிர் விவசாயி ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுக்கு நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவிமாறு கேட்டுக்கணும். எங்கள் பகுதியில் வந்து 500 ஏக்கருக்கிட்ட நீரில் முழுகி போச்சு. இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு 100 ஏக்கர் இருக்குது. எங்களுக்கு இந்த பாதிப்புப்பட்ட இடத்த வந்து இதுவரைக்கும் அதிகாரி வந்து யாரும் பார்க்கல. உடனடியாக வந்து அதிகாரிங்க வந்து பார்த்து எங்களுக்கு இழப்பீடு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை மீண்டும் பார்க்கலாம். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCC-யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCC-யில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் ரூபினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தாள். அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றது.
பாலியல் புகார் கொடுத்த பெண்ணிடம் வழக்கை வாபஸ் பெற மிரட்டல் விடுத்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மற்றும் காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி காவல்துறை தலைவரிடம் பெண்கள் அமைப்பினர் மனு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் குடும்ப வன்முறை காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். அப்பொழுது அங்கு தலைமை காவலராக பணிபுரிந்த சண்முகம் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் அத்துமீறி நடந்து கொண்டார். இதுகுறித்து அந்த பெண் தலைமை காவலர் சண்முகம் மீது ஒரு புகாரை அளித்தார். ஆனால் இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து மத்திய உள்துறையிடம் அந்த பெண் புகார் அளித்தார். அதன் பிறகு தலைமை காவலர் சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அந்த வழக்கை வாபஸ் பெற கோரி காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் உள்ளிட்ட 5 பேர் அந்த பெண்ணின் தாயாரை மிரட்டி புகாரை உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என மிரட்டியுள்ளனர். அவர் மீதும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை காவலர் சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் அமைப்பினர் புதுச்சேரி காவல்துறை ADGPயிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து இறைவி பெண்கள் அமைப்பு தலைவி காயத்ரி கூறும் பொழுது பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் தலைமை காவலர் சண்முகத்தை காப்பாற்றும் வகையில் மிரட்டல் விடுத்த காவலர் பொதுநல இயக்க தலைவர் கணேசன் மீதும் மற்றும் குடியிருக்கும் வீட்டை காலி செய்ய கோரி மிரட்டும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். லாஸ்பேட்டை தலைமை காவலர் சண்முகம் மீது இளம்பெண் கொடுத்த பாலியல் புகாரை திரும்ப பெற கோரி மிரட்டல் விடுத்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் மீது பெண்கள் அமைப்பினர் புகார் மனு அளித்து புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படின்னா சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சண்முகம் அவர்கள் இந்த பொண்ணு குடியிருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசல்லையே போலீஸ் ஜீப்பை நிறுத்திட்டு என்கொயரிக்கு வந்திருக்காங்க. ஒரு பாலியல் புகாரில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகாரை விசாரிக்க வரக்கூடிய அதிகாரி அந்த பெண்ணினுடைய அடையாளம் வெளியில தெரியாம வர வேண்டியதுதான். இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா இந்த பெண்ணினுடைய விவரங்கள் வெளியில தெரியும் விதமாகவும் அந்த தெருவுக்குள்ள ஜீப் எடுத்துட்டு வந்து நிறுத்தி அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளிடையும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இந்த வழக்கை வந்து எப்படிலாம் நீர்த்து செய்ய போக விடுமோ, இந்த புகார் செஞ்ச பெண்ணுக்கே வந்து ஒரு சலிப்பு தட்டும் விதமாக எத்தனை புகார் எத்தனை இடத்துல இதே POP போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் தப்பு பண்ணா POP போலீசிங் ஆஃப் போலீஸுங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து விசாரிக்கும். அந்த கொடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் போலீஸ் புதுச்சேரி காவல்துறை மிரட்டு விதமான இந்த சம்பவங்கள் ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு SSP CND பிரதீக்ஷா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மத்திய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும், அதேபோல் கட்டிட தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும், 60 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் சார்பாக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்டிட தொழிலாளர்கள் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் காந்திய இணையர் கருப்பையா மற்றும் சித்ராவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி வாழ்நாளில் பெரும் பகுதியை நடைப்பயணமாக மேற்கொண்ட காந்திய இணையர் கருப்பையா மற்றும் சித்ரா ஆகியோருக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதிபதி சேது முருகபூபதி கலந்து கொண்டு கருப்பையா மற்றும் சித்ராவிற்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் அறிஞர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேதாஜி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 2022க்கான டைரி மற்றும் கேலண்டர் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி நேதாஜி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு சங்கத்தின் 2022க்கான தினசரி கேலண்டர் மற்றும் டைரி அறிமுக விழா தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை பொறியாளரை சந்தித்து நிர்வாகிகள் டைரி கேலண்டர் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் செல்வராஜ் முன்னிலை வகித்தார். தலைவர் பூபாலன் தலைமை தாங்கினார்.
செயலாளர் சத்தியமூர்த்தி, பொருளாளர் குமரன், துணைத் தலைவர் வெங்கடேச பெருமாள், துணை செயலாளர் வரதராஜன், துணை பொருளாளர் ஏழுமலை, சட்ட ஆலோசகர் ஏழுமலை மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுனாமி பாதிக்கப்பட்டால் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் பாதுகாக்கவும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் தேசிய பேரிடர் மீட்பு குழு, தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் ஒத்திகை நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுனாமி பாதிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சரியாக மாலை 3:30 சுனாமி பாதித்ததாக எச்சரிக்கை விடப்பட்டது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை துறையில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து சுனாமியால் பாதித்த, காயமடைந்து கடற்கரை ஓரம் இருந்த மீனவர்கள் மற்றும் பொதுமக்களை மீட்கும் காட்சி ஒத்திகை செய்யப்பட்டது. இதேபோன்று கிராமப்பகுதியில் உள்ள பொதுமக்களை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றும் வகையில் போலீசார் எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்தவர்களை பேருந்து மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். ரவுடிகளை வைத்து மிரட்டுவதாக புகார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பணம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். மழையால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை. இறைவி மகளிர் அமைப்பினர் ஏடிஜிபியிடம் புகார் மனு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.